ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு தமிழ் மூவி 360. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் ஜெயிலர் மூவியோடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூவியோடைய ஓவர்வியூ பற்றி பார்த்துருக்கோம். இந்த படம் நம்ம ரஜினி அவர்களுடைய நடிப்பில், நெல்சன் அவர்களுடைய இயக்கத்தில், அண்ட் அனிருத் அவர்களுடைய இசையமைப்பில் வெளியாகிறதுக்கு ஒரு படம்னு சொல்லலாம். அண்ட் இது மக்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு படம்னே சொல்லிடலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படம் நம்மளுடைய நெல்சன் அவர்களுக்கு ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான படம்னு சொல்லலாம். அது எதுனாலன்னு பார்த்தோன்னா, இவருடைய இயக்கத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் நடிப்பில் ரிலீஸ் ஆன பீஸ்த் படம் நினைச்ச அளவுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம நெல்சன் அவர்கள் மேலே இருக்க நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு அந்த பீஸ்த் மூவிக்கு அப்புறமா. ஸோ இப்போ இந்த நெல்சன் அவர்களுடைய இயக்கத்தில் வர இருக்க இந்த ரஜினி அவர்களுடைய ஜெயிலர் மூவியில் தான் நமக்கு வந்து நெல்சன் அவர்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டேரக்டரா இல்லையான்ற விஷயத்தை நமக்கு உறுதிப்படுத்த முடியும். ஸோ அதனால் இந்த மூவியில் நம்ம நெல்சன் அவர்கள் பீஸ்ட் மூவியில் பண்ண சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் மூவியை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மூவியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லான மூவியாகவும் கொண்டு வருவார்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் கொண்டு வந்தால் தான் அவருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வர முடியும். ஸோ இதுதான் இதுவரைக்கும் இந்த மூவியில் தெரிஞ்ச விஷயம். அண்ட் இதுக்கடுத்து இந்த மூவியோடைய அப்டேட்ஸ் சில அதை பற்றி பார்ப்போம். இந்த மூவியோடைய ப்ரீ ஷூட்டை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ப்ரீ ஷூட்டப்போ நம்ம ரஜினி அவர்கள் அவருடைய ஹேர் ஸ்டைலிஸ்டோடு எடுத்த ஒரு ஃபோட்டோ இணையதளத்தில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஹேஷ்டாக் ஜெயிலருமே ரொம்பவே ட்ரெண்டிங்காக ட்விட்டரில் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரியாக தான் இந்த ப்ரீ ஷூட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் இதுக்கடுத்து இந்த மூவியோடைய மோஷன் பிக்சரையும் நம்மளால் பார்க்க முடியும். கூடிய சீக்கிரம் இதோடைய மோஷன் பிக்சரை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துடைய ஹீரோயினா ஐஸ்வர்ய ராய் அவர்களை சூஸ் பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் நமக்கு அன்அஃபிஷியலான அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. பட் இது ஒரு வதந்தின்னு தான் சொல்லணும். பட் இந்த வதந்தி உண்மையா இல்லை உண்மை இல்லையான்றது நமக்கு அடுத்து வர அஃபிஷியலான அப்டேட்டில் தான் தெரிய வரும். ஸோ அந்த மாதிரியாக வந்துச்சுன்னா இதுவும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஐப்பை கிரியேட் பண்ணும்னு சொல்லலாம். ஸோ இதுதான் கைஸ் நமக்கு ஜெயிலர் மூவி ரிலேட்டடாக கிடச்ச அப்டேட்ஸ். அண்ட் இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லான படமாக வருமா வராதான்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுவோம்.